2024 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியேறி சொந்த நிலையத்தை உருவாக்கப் போவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் விண்வெளி நிறுவன புதிய தலைவர் ஜூரி போரிசோஃப் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஏனைய நாடுகளுடன் இணைந்து 1998 முதல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வெற்றிகரமாக இணைந்து பணியாற்றி வருகின்றன. ஆனால் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து இந்த உறவுகள் மோசமடைந்துள்ளது. மேலும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் காரணமாக திட்டத்திலிருந்து வெளியேறுவதாக ரஷ்யா முன்னர் அச்சுறுத்தியது. ISIS என்ற 5 விண்வெளி நிறுவனங்கள் உள்ளடக்கிய கூட்டு திட்டம் 1998 முதல் பூமியை சுற்றி வருகிறது மற்றும் ஆயிரக்கணக்கான அறிவியல் சோதனைகளை நடத்த பயன்படுத்தப்பட்டது. இதுவரை 2024 வரை இது செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் உடன்படிக்கையுடன் மேலும் 6 ஆண்டுகளுக்கு அது நீடிக்க அமெரிக்கா விரும்புகிறது. ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனான சந்திப்பின் பின்னரே 2024 பிறகு திட்டத்திலிருந்து வெளியேற முடிவு எடுக்கப்பட்டதாக ரஷ்யாவின் விண்வெளி நிறுவன புதிய தலைவர் ஜூரி போரிசோவ் தெரிவித்துள்ளார். எனினும் இது தொடர்பில் அமெரிக்கா விண்வெளி நிறுவனத்திற்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கனடாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் இனப்படுகொலைகளுக்கு மன்னிப்பு கேட்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரும் வாடிகன் நகரத்தின் இறையாண்மையுமான போப் பிரான்சிஸ் கனடாவின் பழங்குடியின மக்களுக்கு எதிராக பல கிறிஸ்தவர்கள் செய்த கலாச்சார அழிவுகள் மற்றும் கொடுமைகளுக்கு மன்னிப்பு கேட்டார். கடந்த பல நூற்றாண்டுகளாக மதங்களின் பெயரால் உலகெங்கும் நிகழ்ந்த அட்டூழியங்களை அடையாளப்படுத்தி அவற்றை ஏற்றுக்கொண்டு வரலாற்றின் அங்கமாக அங்கீகரிப்பதன் அவசியத்தை போப் பிரான்சிஸ் உணர்த்துகின்றார். ஐரோப்பியா, அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் பல நூறு வருடங்கள் என கிறிஸ்துவ மதம் நிகழ்த்திய கொடுமைகள் இனப்படுகொலைகளுக்கு மன்னிப்பு கேட்கும் போப் பிரான்சிஸ் கவனத்தை தற்போது ஈர்க்கின்றார். தாய்வான் மற்றும் சீனாவுக்கு இடையிலான பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் தாய்வான் ராணுவ பயிற்சிகளையும் ஒத்திகளையும் மேற்கொண்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தாய்வானின் ராணுவ பயிற்சிகளுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தமது ஆதரவுகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளன. ராணுவ பயிற்சிகளுக்கான தளபாடுகளை வழங்குவதற்கு மேற்படி நாடுகள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தாய்வானின் அதிபரை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனா தொடர்ந்தும் தாய்வான் எல்லைகளில் பதற்றமான சூழலை உருவாக்கி வருவதாகவும் அனுமதியற்ற விமான நோட்டமிடல்கள் மேற்கொண்டு வருவதாகவும் சீனா உடனடியாக இவ்வாறான அனுமதியற்ற செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் சீனா ஆயுதம் பயன்படுத்தப்படும் பட்சத்தில் தாய்வானும் ஆயுதத்தை பயன்படுத்தும் என தாய்வான் அதிபர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மிகவும் பாரிய நெருக்கடிகளுக்குள் சென்று கொண்டிருக்கும் உக்ரைன் தனது வெளிநாட்டு கடன்களை தற்போதைக்கு நிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அதன் மூலம் சுமார் 5.45 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமிக்க முடியும் என உக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஸ்மிகாஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய காலகட்டம் உக்ரைனுக்கு மிகவும் பாரிய நிதி பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் இதனால் எரிவாயு மற்றும் எரிசக்தி குத்தகை கடன்களை மேலும் 2 வருடங்களுக்கு வட்டியின்றி கால நெடுப்பை மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் இதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் தற்போது இறங்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவிக்கின்றார். கடன் செலுத்த வேண்டிய நிறுவனங்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் கால நெடுப்பை ஏற்படுத்துவதற்கான பத்திரங்களை தயாரித்து வருவதாகவும் விரைவில் மேற்படி யோசனை வெற்றியளிக்கும் என தாம் நம்புவதாகவும் மேலும் பிரதமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியா தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என எண்ணிய சீனாவுடன் பொருளாதார ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களுக்கும் இந்தோனேசியா அதிபர் ஜோகோ விடுடோ அவர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார உறவினை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் இந்த கலந்துரையாடலின் முடிவில் உணவுப் பொருட்கள் மற்றும் சீனாவின் உற்பத்தி பொருட்களை இந்தோனேசியாவிற்கு பரிமாற்றம் செய்யும் ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாட்டு தலைவர்களும் கைச்சாத்திட உள்ளதாகவும் இதன் மூலம் ஏற்படும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிராந்திய எல்லைகள் வலுப்பெறும் என்ற நம்பிக்கையை சீனா வெளிப்படுத்தியுள்ளது. அண்மையில் இந்தோனேசியா இந்தியாவிடமிருந்து ராணுவ தளபாடங்களை கொள்வனவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியா முதல் தடவையாக தனது பிரதான உற்பத்தியான இரும்பு மற்றும் உலோக உற்பத்திகளை நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யவுள்ளதாக தெரிவிக்கின்றன. சுமார் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியுடைய 3,700 மெட்ரிக் டன் உலோக உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யவுள்ளதாக இந்தோனேசியா தெரிவிக்கின்றன. மேலும் உலகில் இந்தோனேசியாவின் உலோக உற்பத்திகள் தரம் வாய்ந்த உற்பத்திகள் என்று புகழை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் கடந்த வருடம் சுமார் 21.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏற்றுமதி வருமானமாக இந்தோனேசியா பெற்றுக் கொண்டுள்ளது.
தொடர்ந்தும் இந்தோனேசியாவிடமிருந்து மேற்படி உற்பத்திகளை தாம் பெற்றுக்கொள்ளவிருப்பதாகவும் இதுவே முதற்தடவை என்றும் நிச்சயமாக இந்தோனேசியாவின் உற்பத்திகளை நியூசிலாந்து ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளது நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சர். பாம்பு என்றால் படையும் நடங்கும் என்பார்கள். அப்படி இருக்கையில் விமானத்தில் உணவு உண்ணும் போது உங்கள் தட்டில் பாம்பு இருப்பதை கண்டால் உங்களின் கதையே என்னவாகும்? அப்படி ஒரு சம்பவம்தான் ஜெர்மனி செல்லும் விமானத்தில் நிகழ்ந்துள்ளது. துருக்கி நாட்டின் தலைநகர் அங்காராவிலிருந்து ஜெர்மனியின் டஸ்ஸல்டார்ஃப் நகரை நோக்கி சன் எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது விமான பணிப்பெண்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அவர்களில் ஒரு விமான பணிப்பெண் தனக்கு வழங்கப்பட்ட உணவை சாப்பிட தொடங்கிய சில நிமிடங்களில் உணவில் காய்கறிகளுக்கு நடுவே பாம்பின் தலை கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போனார். உடனடியாக அவர் அதை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து ட்விட்டரில் பகிர்ந்தார். இதனால் சிறிது நேரத்திலேயே இந்த விவகாரம் பூதாகரமானது. அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கேட்டரிங் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்காக அறிவித்த சன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இந்த சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. போராட்டக்காரர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து இலங்கை அதிபராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ கடந்த 9 திகதி அதிபர் மாளிகையை விட்டு வெளியேறினார். 13 திகதி மாலத்தீவுக்கு தப்பிச் சென்றார். மறுநாள் அங்கிருந்து சிங்கப்பூருக்கு சென்றார். அத்துடன் தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு 14 நாட்கள் தங்கியிருப்பதற்கான குறுகிய கால அனுமதி சீட்டை சிங்கப்பூர் அரசு வழங்கியுள்ளது. எனவே அவர் 28 திகதி வரை மட்டுமே அங்கு தங்கியிருக்க முடியும். இந்நிலையில் நேற்று கொழும்பு நகரில் பேட்டியளித்த இலங்கை போக்குவரத்து மந்திர சபை செய்தி தொடர்பாளருமான பந்துல குணவர்த்தனவிடம் இது தொடர்பாக நிருபர்கள் கேட்டனர். அவர் அதற்கு கூறியதாவது, கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாகவோ அல்லது மறைந்து வாழ்வதாகவோ நாங்கள் கருதவில்லை. அவர் சிங்கப்பூரிலிருந்து இலங்கைக்கு திரும்பி வருவார். இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். கோட்டபாய ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டும் என்று சிங்கப்பூருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது பற்றியும் நிருபர்கள் கேட்டனர். அதற்கு பந்துல குணவர்த்தன அத்தகைய சூழ்நிலை உருவானார், கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எந்த தீங்கும் நேராதவாறு நாட்டிலுள்ள பொறுப்பான அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த வக்கீல்கள் சிலர் தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றத்திற்காக கோட்டபாய ராஜபக்ஷவை சிங்கப்பூர் குற்றவியலிடம் புகார் கொடுத்துள்ளனர். இதுவரை அதிபராக இருந்ததால் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு சட்ட பாதுகாப்பு இருந்தது. இப்போது சட்ட பாதுகாப்பு இல்லாததால் அவர் மீது புகார்கள் அளிக்கப்படுகின்றன.